ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ரோஹித் சர்மாவை எம்ஐ பிளேயர்ஸில் அவாய்ட் பண்ணுறாங்களா, ரோஹித் வர்சஸ் சத்திக் என்ன நடந்தது, இந்த கான்ட்ரவர்சிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நேற்று மேட்ச்சில் வந்துட்டு நம்மளுடைய ரோஹித் சர்மாவை நிறைய இடத்துல வந்துட்டு அவாய்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து லூக்வுட். ஸோ லூக்வுட் வந்துட்டு அவருடைய மூணாவது பால் வந்து போட்டுட்ருப்பார், லூக்வுட்டோட செகண்ட் ஓவரில் தேர்ட் பால் வந்து போட்டு, ஸோ அவர் வந்துட்டு வந்து பால் எடுத்துகிட்டு கிளம்புவார். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு லூக்வுட் அடி வாங்குறாரு. பட் ஆனால் வந்துட்டு ஒரு ஓவர்சீஸ் ஸ்பெஷலாக லூக்வுட் வந்து நல்ல ஒரு பவுலர் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ரோஹித் சர்மாக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து லூக்வுட் போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா வருவார். பட் ஆனால் லூக்வுட் அவரை கண்டுக்கவே மாட்டார், ஏன்னா கையை வச்சு கூப்பிடுவார், கை காமிச்சு அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். பட் ஆனால் வந்து லூக்வுட் கண்டுக்காம போனதுனால அவர் வந்து கிளாப் பண்ணிட்டு அப்படியே வந்து போயிடுவார். ஸோ டோட்டலாக இதை வந்து அவர் வந்து கவனிக்கலை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம். பட் ஆனால் வந்துட்டு கவனிக்கலை அப்படிங்கிறதையும் தாண்டி பின்னாடி ஒரு ரோஹித் சர்மா மாதிரியான ஒரு பிளேயர் நிற்கும் போது அவர் தான் ஃபார்மர் கேப்டன் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக அவர்கிட்ட வந்துட்டு ஒப்பீனியன் கேட்டிருக்கலாம். ஈவன் வந்து அந்த இடத்துல திரும்பி கூட பார்க்க மாட்டார் லூக்வுட். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட் வந்து நம்மளுடைய ரோஹித் சர்மாவை வந்து அவாய்ட் பண்ண அந்த ஒரு மொமெண்ட்டு. ஸோ அதுக்கடுத்தது அவாய்ட் பண்ணது தான் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ அதை நான் கடைசியாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் அவருக்கு அந்த ஃபீல்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்துட்டு அவர் ரொம்ப நேரத்தை ஓட விட்டுருப்பாங்க, இது வந்து ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ டோட்டலாக நம்மளுடைய ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும், ஸோ அவர் வந்துட்டு பெருசாக வந்து பவுண்டரி லைன் நல்லா ஃபீல்டிங் பண்ணி நம்ம பார்த்தது கிடையாது. ஸோ ஒன்று ஸ்லிப்பில் இருப்பார், ஸோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்க்கிள்குள்ளே தான் வந்து நம்மளுடைய ரோஹித் சர்மா இருப்பார். பட் ஆனால் வந்து நேற்று பார்த்திங்கன்னா தலைவர் ரோஹித் சர்மா வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அவருடைய அந்த ஒரு ஃபீல்டிங் கம்ஃபர்ட்னஸை தாண்டி எங்கெங்கெல்லாம் வந்துட்டு ரோஹித் சர்மா நிற்க வைக்க முடியுமோ அங்கெங்கெல்லாம் நிற்க வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு ஆஸ் அ கிரிக்கெட் ஃபேனாக பார்க்கும்போது கண்டிப்பாக ரோஹித் சர்மாக்குள்ளே இருக்கிற பெஸ்ட்டை வந்து கொண்டு வர மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நானும் நினச்சி பார்த்துட்டு இருந்தேன். எப்போ வரைக்கும் அப்படின்னா ஹர்திக் பாண்டியாவோட ஆட்டிடியூட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியே வர வரைக்கும். ஏன்னா ஹர்திக் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் அவர் குஜராத் டைட்டன்ஸில் ஃபர்ஸ்ட் மேட்சஸ் கேப்டன் இருக்கும்போது இந்த ஃபீல்ட் செட்டில் நிறைய வந்து ஆட்டிடியூடு காட்டுவார். முகமது ஷமி ஒரு கேட்ச் விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டிடியூட் காட்டி அதுக்கப்புறம் முகமது ஷமி வந்துட்டு பேசி தான் அவரை சரி பண்ணேன். இது வந்து ரியலாகவே நடந்த ஒரு இன்சிடென்ட்டை முகமது ஷமியை சொல்லியிருப்பார். ஸோ பவுண்டரி லைன்ஸில் வந்துட்டு நம்முடைய ரோஹித் சர்மா நின்றுட்டு இருப்பார். நின்றுட்டு இருந்த ரோஹித் சர்மாவை என்ன அங்கே போய் நின்றுட்டு இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய இடத்துல வந்துட்டு ஓட விட்டுருப்பாங்க. பட் ஆனால் பவுண்டரி லைனில் இருந்த ரோஹித் சர்மா கேட்சல் எடுத்து வேறு லெவலில் மாஸ்க் காட்டியிருப்பார். ஸோ எந்த இடத்துல வந்து எனக்கு கட்டுப்பாச்சு அப்படின்னா மூஞ்சி வந்து ஒரு மாதிரி மாற்றுவார் ஹர்திக் பாண்டியா. சொன்ன ஒரு இடத்துல ஒழுங்காக நிற்க முடியாதா, இது கூட தெரியாதா அப்படிங்கிற அந்த ஒரு லெவலுக்கு பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா வந்து அவரோட ஃபேஸை வந்து மாற்றுவார். ஸோ அது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ எங்கே வேணாலும் பிளேயர்ஸை நிற்க வைக்கலாம். எஸ்பெஷலி நேற்று ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்ஸில் அவரோட பவுலிங் ரொட்டேஷன்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. சாம்ஸ் முன்னாடி மூணு ஓவர் போட வச்சுட்டு நமந்திர ஒரு ஓவர் வந்து போட வச்சுருந்தார். ஹர்திக் பாண்டியா அவருடைய ஸ்பெல்லையே வந்துட்டு நீட்டாக போட்டிருந்தார். டெத் ஓவர்ஸ்க்காக வந்து பும்ராவை வந்து ஃபஸ்ட் ஓவர் கொண்டு வராமல் பின்னாடி கொண்டு வந்திருந்தார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. பட் ஆனால் அந்த மூஞ்சி சுழிக்காமல் இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்துட்டு இனிமேல் வந்து ஒரு பண்ணாமல் இருந்தார்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுவும் ரோஹித் சர்மா கிட்ட அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பாக காட்ட வேண்டாம் அப்படின்னு தான் வந்து எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ வைரலாக வந்து போயிட்டுருக்கு. ஈவன் ரோஹித் சர்மா ஹேஷ்டாக் ட்ரெண்டிங்லேயே போயிட்டுருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இஷான் கிஷான். ஸோ இஷான் கிஷானை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கீப்பிங்கில் இருப்பார். கீப்பிங் பண்ணிட்டு ஸோ ஒரு விக்கெட் வந்துட்டு பும்ரா எடுத்ததுக்கப்புறம் ஓடி வருவார். ஓடி வந்ததுக்கப்புறம் ரோஹித் சர்மா இஷான் கிஷான் கிட்ட ஒரு விஷயம் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இஷான் கிஷானை கூப்பிடுவார் பின்னாடி இருந்துட்டு. பட் ஆனால் இஷான் கண்டுக்கவே மாட்டார், அதிக் பண்ணிட்டு மட்டுமே வேறு லெவலில் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்பார். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஏ பரமா நீயும் மாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா இஷான் கிஷான் இது டோட்டலாக ரெஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. ஸோ கண்டிப்பாக வந்து இது நீங்கள் மேட்ச்சில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். எனக்கால வந்து அந்த மேட்ச்சில் பார்க்க முடிஞ்ச அந்த கிளிப் வந்து எடுத்துகிட்டு வர முடியல. ஒரு சில இடத்துல போட்டிருந்தாங்க, பட் இப்போ அந்த கிளிப்ஸை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில காப்பி ரைட்டாக போட்டிருக்கலாம். ஸோ நீங்கள் இதை பற்றி இந்த கான்ட்ரவர்சியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.